ஹெகைஸ் ஐ எம் கோகுல் நம்ம இந்தியாவில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த கொரோனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேச்சுக்கே இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இப்போ ரைன் டியூரிங் ரைன் இப்போ வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் கொரோனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேச்சுக்கு இல்லாமல் போச்சு ஸோ கொரோனாவுடைய கேஸும் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்பவே வந்து கம்மியாயிட்டுரு ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லைக் என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் தென் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா எங்களுக்கு தேவை லீவு லீவ் வேணும்னா கொரோனா வரணும் இந்தியாவில் அதாவது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வைரஸ் கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் எங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கும் அரியர்லாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ தான் வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு ஆன்லைனில் வந்து எக்ஸாம்லாம் வைப்பாங்க இந்த செமஸ்டர் இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட்லாம் வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஸோ ஓகே உங்கள் பாயிண்ட்டுக்கே நான் வரேன் இப்போது ஒரு ஒன் ஆர்க்கு முன்னாடி அஃபீஷியலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் ஆஃப்ரிக்காவில் அதாவது சவுத் ஆப்ரிக்காவில் பி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ நைன் அப்புடின்னு சொல்லப்படுற இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் அதாவது நியூ வேரியண்ட் அதே நாடாகோக்கு பி ஒன் பி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ நைன் அப்புடின்னு சொல்லப்படுற நியூ வேரியன்ட் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கொரோனா அதாவது இந்த கொரோனாவுடைய நியூ வேரியண்ட் வந்து ரொம்ப அதிவேகமாக பரவக்கூடிய ஒரு கொரோனா தொற்று அதாவது ஒரு வைரஸ் எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எல்லோரும் வந்து கண்டினியூவாக வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வெளியே போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வைரஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய ஒரு வைரஸாக வந்து இருக்குது ஸோ இதுக்கான ஆராய்ச்சிலாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வைரஸ் எங்கே பரவ ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி பரவி இருக்கா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் கொரோனாவுடைய கேசஸ் எத்தனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மதியம் ஒரு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு அஃபிஷியலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ நைன் அப்புடின்னு சொல்லப்படுற புதிய வகை கொரோனா வைரஸ் நியூ வேரியன்ட் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிவேகமாக அதாவது ஹேரில் காற்றில் பரவக்கூடிய ஒரு வைரஸாக வந்து இருக்குது நான் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா வைரஸை விட இதனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்னுடைய வீரியம் அதிகமாகவே இருக்கும் கொரோனா வேக்சின்ஸ் வந்து போட்டிருக்கீங்கள அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கொரோனா வேக்சின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டோஸ் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்குமே இந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்கு அப்புடின்னு சொல்லப்படுற ஒரு பாயிண்ட் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது இதுக்கான ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்கு நீங்கள் பிஃபோராகவே நான் இந்த வீடியோ போடுறதுக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரொம்ப ஒரு மிக கொடிய ஒரு வைரஸ் அது இதுலாம் வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்கும் பயந்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துட்டு இருந்தோமோ எப்படி வந்து கரெக்டாக ஒரு வியர் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதா இருக்கட்டும் கரெக்டாக நம்மளோட ஹெல்த் ரெகுலராக வந்து ரொட்டீனாக பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அதே போலவே உங்களுடைய ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதை பற்றி நான் வந்து பயப்பட தேவையில்லை பட் அவங்க வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ அதிக வேகமாக வந்து பரவிட்டுருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகமாக இப்போ வந்து பரவிட்டுருக்கு அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பயப்பட வேணாம் அதை பற்றி வந்து பயந்துக்கிட்டு குழம்பிகிட்டுலாம் இருக்க வேணாம் எல்லோரும் வந்து சேஃபாக இருந்தால் சரி அதாவது சோசியல் டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் மாஸ்க் வியர் பண்ணுறதா இருக்கட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுக்கும் வந்து பயப்பட வேணாம் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிவேகமாக இருக்கு காற்று மூலியமாக பரவிட்டுருக்கு லைக் எப்படி ஒரு போன கொரோனா எப்படி இருந்துச்சோ அந்த கொரோனா மாதிரி இதுவும் வந்து அதிவேகமாக பரவக்கூடிய ஒரு வேரியண்ட்டாக வந்து உருவா உருமாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பி ஒன் பாயிண்ட் ஒன் அப்புடின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அக்ஸட்ரா இந்த கொரோனா வைரஸ் பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் லைக் போன தடவை எப்படி வந்து கொரோனாவுக்கு வந்து லீவ்லாம் விட்டாங்களோ செமஸ்டர் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆஃப்லைனில் எக்ஸாம் வைக்காமல் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே லீவ்லேயே வீட்லேயே இருந்து என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த கொரோனா டைமில் இந்த லீவ் டைமில் அதே போலவே இப்போது இந்த கொரோனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தினுடைய ஆசையும் அதுதான் இப்போ போங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீரியஸாக வந்து போய் நான் கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பேன் நிறைய பேர் வந்து மற்ற பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வேணாம் ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக அதெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இந்த கொரோனா பி ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நியூ வேரியன்ட் கொரோனா வந்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி வருமோன்னு காப்போம் வைரஸ் வராதுக்கு முன்னாடி நாம் வந்து பர்ஸ்னலாக எவ்வளோ எவ்வளோ நம்மளை பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் இனி வர காலத்தில் வாழ முடியும் இந்த வைரஸோடு தான் நாம் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலைமை வந்துடுச்சு நாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் இன்னமும் வெளியே போனால் மாஸ்க் போட்டுட்டு தான் போகிறோம் கடைக்கெலாம் போனால் இன்னும் ஹேண்ட் சானிடைசர் வச்சுட்டு தான் இருக்காங்க நீ யூஸ் பண்ணுன்னா அதாவது ஹேண்ட் சானிடைசர் நீ கரெக்டாக யூஸ் பண்ணினா மட்டும்தான் உலகிற போக முடியும் வேக்சின் போட்டால் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டாங்க நம்ம கொரோனா கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வைரஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு நிலமை வந்துருச்சு ஸோ அதனால் எல்லாமே வந்து ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் எதாவது கொஸ்டின் அண்ட் டவுட்ன்னா கீழே கமெண்ட் நான் லீவ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு நியூஸ் யாரும் வந்து பயப்படாதீங்க நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல சவுத் தான் வந்து இருக்குது அங்கேயும் வந்து சீக்கிரம் இந்த வைரஸ் வந்து க்யோர் ஆயிரும் எல்லாத்துக்கும் வந்து சரியாயிரும் அப்படியே ப்ரே பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு திரைவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல் லவ் யூ டு வால் சேஸ்